ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு காலத்தில் இரட்டை சதம் என்பது குதிரை கொம்பாக இருந்தது. சையத் அன்வர் அடித்த 194 ரன்கள் தான் ஒரு நாள் கிரிக்கெட்டின் அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. ஆனால் பெரும்பாலான பேட்டிங் சாதனைகளை தனக்கத்தே கொண்ட சச்சின் டெண்டுல்கர் 2010 தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதல் இரட்டை சதத்தை விளாசி அந்த சாதனையையும் தனக்கு சொந்தமாக்கினார். முதல் இரட்டை சதத்தை சச்சின் விளாச அவரை தொடர்ந்து சேவாக், ரோஹித், மார்டின் கப்தில், கிறிஸ் கெயில், ஹகர் ஜமான் ஆகியோர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்தனர். அதிலும் ரோஹித் சர்மா 3 இரட்டை சதம் விளாசினார். இலங்கைக்கு எதிராக 2014 264 ரன்கள் என்ற மெகா ஸ்கோரை அடித்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார். ரோஹித்தின் இந்த சாதனையை இனிமேல் மற்றொரு வீரர் முறியடிப்பது என்பது நடக்காத காரியம். சர்வதேச ஒருநாள் மற்றும் டெஸ்ட் ஆகிய இரண்டு கிரிக்கெட்டிலும் இரட்டை சதமடித்த வீரர்களாக சச்சின் டெண்டுல்கர், சேவாக், ரோஹித் சர்மா மற்றும் கெயில் ஆகிய நால்வரும் திகழ்கின்றனர். மார்டின் கப்தில் மற்றும் பகர் ஜமான் ஆகிய இருவரும் ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்திருந்தால் கூட டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர்களின் இரட்டை சதம் அடித்ததில்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.